Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. This is day 5 Navratri vlog. This is the day 5 Navratri vlog. பிடிக்கோட கட்டியும்தான் பண்ண போறேன். ஏன்னா சதுர்த்தி இன்னைக்கு நவராத்திரியில சதுர்த்தி வருது இல்லையா, அதனால சதுர்த்தி பிள்ளையாருக்காக வந்து பிடிக்கோட கட்டை, அதோட சேர்த்து சுண்டலுக்கு வந்து ராஜ்மா சுண்டல். சோ வாங்க அப்படி வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்றதுங்கிறது காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவராத்திரி டே 4. சோ இன்னைக்கு வந்து அம்மா வந்து ராஜ்மால வந்து சுண்டல் பண்ண போறா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி தான், லைக் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சதுர்த்தி வந்து இன்னைக்கு சதுர்த்தி, நவராத்திரியில சதுர்த்தி வருதுங்கிறதுனால அம்மா வந்து வெல்லம் போட்ட பிடிக்குழக்கட்டை பண்ண போறா இன்னைக்கு. யூஸ்வலி நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அம்மா குழக்கட்டை பண்ணுவா, பட் இந்த தடவை நவராத்திரியில சதுர்த்தி வருதுன்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். சோ இன்னைக்கு வெல்லம் போட்ட பிடி குழக்கட்டை தான் பண்ண போறா. வாங்க அப்படி வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்றேங்கிறது காமிக்கிறேன். சோ பேன் சூடா எடுத்தீங்க, அதுல வந்து அம்மா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறா சுண்டலுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக. எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து, சோ அதுல தாளிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடுகு, அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கா அம்மா, அண்ட் காஞ்ச மிளகா. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருக்கா. கருவேப்பிலை எல்லாம் காஞ்ச மிளகா எல்லாம் தாளிச்சு போட்டினதுக்கு அப்புறம் இப்ப வந்து அம்மா வந்து அதுல ராஜ்மா சேர்க்க போறா. சோ ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊறினாதான் நல்லா ஊறும். ஸோ நாங்கள் இன்னைக்கு நைட்டே ஊற வச்சு இன்னைக்கு காலையில் அம்மா வந்து குக்கரில் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டான். இப்போ அதையும் அதில் சேர்த்தாச்சு, சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அண்ட் நான் நேற்றுக்கே ஒரு சுண்டலில் காமிச்ச மாதிரி தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கா. ஸோ அதை நம்ம அந்த சுண்டலில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க அம்மா வந்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறா. ஏன்னா வேக வச்சும் போது கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து மீதி உப்பு தான் போடுறா, ஏன்னா அது தண்ணியில் கொஞ்சம் போயிருக்கும் இல்லையா, அதனால டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம். மற்றபடி இதை ஒரு மிக்ஸ் கொடுக்க வேண்டியதான், கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணுவோம். சுண்டல் பாருங்க நம்ம தாளிச்சு கூட்டத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அம்மா வந்து திருச்சி வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அதை சேர்த்துருவா. இந்த சுண்டலுக்கு வந்து கொஞ்சமா லெமன் சேர்த்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அம்மா இங்க வந்து ஆல்ரெடி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கா. இந்த லெமனோட டேஸ்ட் வந்து இந்த ராஜ்மா சுண்டல்ல ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஜூஸ் எடுத்து இங்க வச்சுருக்கா. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிம்பிளான ராஜ்மா சுண்டல் ரெடி. இப்போ அம்மா பிடிக்குழக்கட்டை பண்ணுறதுக்காக வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறா. அரிசி மாவு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு வந்து இப்போ கடாய் சூடாக எடுத்து, ஸோ அதில் போட்டு இப்போ வறுத்துக்கு போகிறா அம்மா. ஸோ அரிசி மாவு நல்லா நம்ம வறுத்துக்கலாம், ரொம்ப சிவப்பாகணும்லாம் அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இங்கே வந்து ஒரு பேனில் வந்து அம்மா தண்ணி எடுத்துக்கிறா வெல்லம் வந்து கரைக்கிறதுக்காக. ஸோ வெல்லம் பாகலாம் வேண்டாம், இது வந்து நல்லா வெல்லம் கரைச்சா போகிறோம். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து அம்மா அதில் வந்து ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம் சேர்க்க போகிறா. ஸோ இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை விட்டுடலாம், அதை கொதிச்சு வரட்டும். அதை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மா சுண்டல் இறக்கியாச்சு. அம்மா இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறா மேலே. அண்ட் நான் சொல்ல மறந்து போயிட்டேன், அம்மா பெருங்காயமும் எங்கள் அம்மாவோட கடுகு மெந்தை பொடியும் இதில் மேல் பொடி மாதிரி தூவிட்டுருக்கா. ஸோ அது வந்து அந்த கடுகு மெந்தை பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவோட எல்லா டிஷ்லையுமே இருக்கும், அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் மாதிரி. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிட்டுருக்கா. ஸோ நம்மளோட ராஜ்மா சுண்டல் ரெடி. அம்மா அரிசி நல்லா வறுத்தாச்சு நம்ம, இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும், ரொம்ப ப்ரௌன் ஆக விடக்கூடாது. இங்க நம்மளோட வெள்ளமும் கரைஞ்செடுத்த. ஸோ இந்த வெள்ளத்தை வந்து இப்போ அரிசி மாவுல விட வேண்டிதான். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து இதை வந்து அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு வந்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த வெள்ள பாக வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிளற போறா. ஸோ ஒரு கரண்டியில எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அம்மா வந்து இப்போ கிளற போறா.
சோ இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலரணும் அப்பதான் நல்ல கட்டி தட்டாம கலர முடியும் நம்ம அம்மா ஃபுல் வெள்ளப்பாகுமே விட்டுட்டா இதுல வந்து ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேக்கறா ஏனா இதுல ஏலக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் ஃப்ரெஷா துருவின தேங்காய் ஒரு கப் முக்கால் கப் அம்மா எடுத்துட்டு இருக்கா ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம் முக்கால் கப் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இப்போ வந்து அம்மா குழக்கட்டை பிடிக்க போறா இது பிடிச்சு வைக்கிற குழக்கட்டை தான் நம்ம பிடிச்சு வச்சா போறோம் அப்படியே இதுல கொஞ்சம் கையில ஒட்டாம வரதுக்காக அம்மா வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறா நெய் போட்டு வந்து பிடிச்சோம்னா கொஞ்சம் ஒட்டாம வரும் இந்த குழக்கட்டை இது வந்து ஆவியில வைக்க வேண்டாம் நம்ம வேக வைக்க வேண்டாம் அந்த குழக்கட்டையே அப்படியே பிடிச்சு வச்சா போறோம் அதனால இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பவுலில் வந்து நல்ல சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம நல்லா இழுத்து பிசையணும் இதை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் எல்லாம் தேங்காய் அரிசி மாவு வெல்லம் எல்லாம் சேர்ந்து வரணும் அதனால அப்படி நம்ம கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு இது பண்ண ஐ மீன் பிசைய பிசைய தான் அது நல்லா சேர்ந்தாப்புல வரும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து இது பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ நம்ம வந்து நல்ல மாவை கையில் உருட்டின்ட்டு இந்த மாதிரி கையால் பிடிச்சு வச்சா போகிறோம் இதோட டேஸ்ட்டே வந்து இந்த பிடிக்குழக்கட்டோட டேஸ்ட்டே வந்து நம்ம இந்த சின்ன சின்னதாக ரோல் பண்ணி பிடிக்கிறதுல தான் இருக்குது ஸோ அம்மா வந்து நல்லா பிடிச்சு வைக்கிறா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈஸியான ராஜ்மா சுண்டலும் பிடிக்குழக்கட்டையும் ரெடி ஆகிடுது இந்த பிடிக்குழக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்கை கூட பண்ணலாம் குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெல்லம் போட்ட ஸ்வீட் இல்லையா ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க என் வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்